என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் சிறுவர்களாகட்டும், வேலைக்கு செல்வர்களாகட்டும், அல்லது ஆசிரியர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், ஏன் தொழிலாளர்களாகட்டும், எல்லோருக்கும் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தொழிலில் அவர்கள் அன்று முழுவதும் சுறுசுறுப்புடன் முழுமையாக தங்களுடைய கவனத்தை செலுத்தி அவரவர்கள் வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலையில் ஒரு 10 நிமிடமாவது யோகாசன பிராணாயாமங்களை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை செய்துவிட்டால் அவர்களுடைய அந்த வேலையை செம்மையாக முடிப்பார்கள், முழுமையாக முடிப்பார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிப்பார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு மகரிஷி யோகா சென்டர் காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். பாருங்கள், அங்கே அவனுடைய மாஸ்டர் எஸ் அமுதா அவர்கள் இந்த சின்ன குழந்தைகளை என்ன அழகாக இந்த யோகாசனத்தை பழக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்களை போற்ற வேண்டிய விஷயம். சின்ன குழந்தைகளுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுப்பது என்பது மிக கடினம். எஸ் வைணவி 2வது வகுப்பு, எல் ஜனனி பிரியா 2வது வகுப்பு, பிஜி தர்ஷினி 2வது வகுப்பு, அவர்கள் இப்பொழுது லகு வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். இந்த அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து லகு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். முட்டபடி, கால் முட்டை, முட்டபடி, கால் முட்டுப்பிடிமா. இன்னும் அழகாக வளைகிறது பாருங்கள். சின்ன வயது முதலே வளைய ஆரம்பித்து விட்டால் எந்த வயதிலும் வளையக்கூடிய தன்மை அவர் உடலுக்கு ஏற்பட்டுவிடும். இதில் என்னெல்லாம் வளைய பாருங்கள், முதுகு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, நெஞ்சு விரிக்கப்படுகிறது. இதை இந்த ஆசனத்தை கபோடாசனம் என்று கூட சொல்வார்கள், மருந்து பெட்டி ஆசனம் என்று சொல்வார்கள். முதுகை வளைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஆயுள் அதிகப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும். கழுத்து வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் தைராய்டு கிளாண்ட் சரியாக இயங்கப்படும். தொடை நரம்புகள், முட்டு நரம்புகள், மார்பகம் விரியப்பட்டு இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்களெல்லாம் சீராக அமையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். இந்த குழந்தைகளுக்கு எந்த சின்ன நோய்களும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே தலையை வைத்து இங்கே நீட்டுங்கள். என்னை பாருங்கள், திரும்பி முன்னே தள்ளி வாங்க. வஜ்ராசனத்தில் உட்காரு. பண்ணப்போ நன்றாக மூச்சு இழுங்கள். மார்பகம் விரியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நல்ல மூச்சு. நுரையீரல் விரிந்துவிட்டால் இவர்களுக்கு நோயே வர, அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து விடுகிறது. ஆக்சிஜன் தான் நமது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. நாம் எல்லோரும் 1/3 லங்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். இதுபோன்ற ஆசனம் செய்கிறவர்களுக்கு முழுமையான அந்த லங்ஸ் உபயோகப்படுது, அதிகப்படியான இரத்த சுத்தி ஏற்படுகிறது, அப்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நீ எங்கே பாரு, நீங்கள் திரும்ப கொஞ்சம் முன்னவா, இன்னும் கொஞ்சம் இப்படி திரும்ப
கொஞ்சம் இன்னும் சரி பண்ணுங்க பண்ணு. பக்கவாட்டு செயலாளர்கள் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு முதுகு வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். தலை வந்து காலில் வைக்கிறது என்பது மிக கடினம், தொடாது. சிறு வயது முதற்கொண்டு இந்த ஆகோல ஆசனங்களை செய்வார்களேனால் பெரிய ஆட்களானாலும் எந்த வயதிலும் ஆசனங்களை எல்லாம் லகுவாக செய்வார்கள். அவருடைய ஏஜ் எக்ஸ்டெண்ட் ஆயிரும், வயது முதிர்வது என்பது தள்ளி போடப்படும். நன்றாக மூச்சை இழுங்கள், நல்ல மூச்சுகளே. முதுகு வலி, கழுத்து வலி, இன்னும் புஜவலி, முட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், L4 L5 உள்ள பிரச்சனைகள், ஸ்பாண்டிலேசிஸ் கழுத்து பகுதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இவைகளுக்கெல்லாம் நாம் மற்ற மருத்துவங்களுக்கு செல்வோமையானால் அங்கே அறுவை சிகிச்சை ஒன்றுதான் இதற்கு சரியான வழி என்று சொல்வார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். இங்கே பார்க்க திரும்ப பண்ணு, இன்னொரு தடவை பண்ணு. நன்றாக மூச்சு எழுங்கள், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கே போங்க, அங்கே பார்க்க பாருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சின்ன குழந்தைகள் இவ்வளவு அற்புதமாக ஆசனங்களை செய்கிறது என்பதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு ஆசனத்தை கற்பிப்பது என்பது மிக கடினம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதனுடைய ஆசிரியர் இந்த குழந்தைகளை அற்புதமாக பயிற்சியளித்திருக்கிறார்கள். அங்கே பள்ளியில் அத்தனை குழந்தைகளுக்கும் யோகாசனத்தை கட்டாயப்பாடமாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.